முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுதில்லி புறப்பட்டு சென்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்றிரவு அவரது இல்லத்திலும் நாளை பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்த சந்திப்பின் போது நிவர் மற்றும் புரேவி புயல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண நிதியை விரைவில் விடுவிக்க வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படும் உதவிகள் தொடர்பான மனுக்களையும் முதலமைச்சர் சமர்ப்பிக்க இருப்பதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகள் முதலமைச்சருடன் பயணம் மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடியது. பேரவை கூடியவுடன் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் சந்திராபதி, முன்னாள் அமைச்சர்கள் ஜோசப் மரியதாஸ், ஏழுமலை மற்றும் தமிழக மக்களவை உறுப்பினர் மறைந்த வசந்தகுமார் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் 2021 புதுச்சேரி மதிப்பு கூடுதல் வரி திருத்த சட்ட முன்வரைவினை முதலமைச்சர் வி நாராயணசாமி முன்மொழிய ஏகமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. முதல் நாள் பள்ளிகளுக்கு வரும் 30 லட்சம் மாணவர்களுக்கு சத்து மாத்திரைகள் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் காளிங்கராயன் தின விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காளிங்கராயன் திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் கருப்பண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்படும் என்றார். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி அரியலூரில் நடைபெற்றது. அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் இந்த பேரணியை தொடங்கி வைத்தனர். தலைக்கவசம், உயிர்கவசம், சீட் பெல்ட் அணிய வேண்டும் ஆகிய வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர். தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்திய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவனருள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது போன்ற 32 வகையான வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது மக்களிடம் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வட்டார போக்குவரத்து துறையினர் சார்பில் சாலை பாதுகாப்பையொட்டி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி சிவகுமார் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகானந்தம் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கோவை சாலை மகாலிங்கபுரம் ஆர்ச் பகுதியில் துவங்கிய பேரணி புதிய சட்ட சாலை, ராஜாமில் ரோடு, பல்லடம் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. காவல்துறையினர், தன்னார்வலர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்தபடி இந்த பேரணியில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நீடாமங்கலம், மன்னார்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நீரில் மூழ்கிய நெற்கதிர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். வயல்களில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் அருகே தனியார் டயர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான டயர்கள் எரிந்து சேதமடைந்தன. கும்முடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் அந்த தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து 3 தீயணைப்பு வாகனங்களில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா்.